மக்களே மக்களின் மக்களே, திஸ் இஸ் மீ விஜய் மைக்கேல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது சாமானியன் படத்துடைய ரிவ்யூ. சாமானியன் டாக்டர் ராகேஷுடைய இயக்கத்தில் மக்கள் நாயகன் ராமராஜ் அவர்கள் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் இது. ஸோ நடிகர் ராமராஜன் அவர்கள் 13 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு படத்தில் நடிக்கிறாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவருடைய 45வது படம் அப்படின்றதுனால இந்த படத்தை வந்து என்ன சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு வந்து பர்சனலி ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் இது இவர் எடுத்துக்கக்கூடிய இந்த ஒரு கண்டென்ட்ல இவர் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு டெலிவரி தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். படத்துடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேங்க்ல இருக்கு இல்லையா, அந்த பேங்க்ல வந்து இஎம்ஐ அப்படின்ற ஒரு விஷயத்தினால பர்சனல் லோன் கொடுத்துட்டு இஎம்ஐ வாங்குறதுக்காக வந்து ஒரு சிலர்களை வந்து ரொம்பவே டார்ச்சல் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால நடக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த படம் வந்து பேசியிருக்கு. ஸோ அதுல வந்து ராமராஜ் அவர்கள் என்ன பண்றாரு ஏது பண்றாரு அப்படின்றத படத்துடைய மெயின் பிளாட்டா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய ஆரம்பத்துல டிநகரில் இருக்கக்கூடிய ஐபிபிசி அப்படின்ற பேங்க்கை வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து கொள்ளடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய ராமராஜ் அவர்கள் ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வராரு. அவங்களுடைய பேத்திக்கு பிறந்தநாள் வர்றது அப்படின்றனால இதே பேங்க்கில் போயிட்டு காசு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றாரு. உள்ளே போகிறாரு. பேங்க்கில் போனதுக்கப்புறமா இந்த ஹைஸ் பண்ணுற கேங்கும் உள்ளே போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய ராமராஜ் இன்னொரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவருக்கு அவங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய ராமராஜ் வந்து பேங்க்கை மொத்தத்தையும் வந்து ஹைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ஏன் ஹைஸ் பண்ணார் அப்படின்றத படத்துடைய மீதி பாதி. ஸோ அதை வந்து செகண்ட் ஹாஃபில் சூப்பராகவே இந்த படத்துடைய டீம் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு கண்டென்ட்டும் இருந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி எனக்கு மைனஸ் அப்படின்னு தோணுது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான். அதை வந்து ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப லென்த்தாக கொண்டு போயிருக்காங்களோ, கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணியிருந்தது. ஸோ அதை படம் பார்க்குற எல்லாருக்கும் கூட அது தோணியிருக்கும். ஸோ அதை தாண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ராமராஜ் அவர்கள் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தார். அவருடைய பழைய பாட்டெல்லாம் போட்டு அவருக்கு இன்ட்ரோ அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு சீன்ஸ்லாம் கிரியேட் பண்ணி ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ஒரு நல்லாவே பண்ணியிருந்தார். ஒரு சில இடங்களில் எமோஷனலான சீன்ஸில் அவர் நடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக நடிக்கிறாரு அப்படின்றது படம் பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சிருக்க மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. எம்எஸ் பாஸ்கர், கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் மைம் கோபி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க. இளையராஜா அவர்களுடைய சாங்ஸ் வந்து படத்தில் ஒரு 3 பாட்டுமே ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சில இடங்களில் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் இந்த கதைக்கு என்ன தேவையோ நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தோணியிருந்தது. செகண்ட் ஹாஃப் வரும்போது கதை சொல்கிற விதமும் சரி, அந்த கதை எடுத்துக்கிற டைமும் சரி, நல்லா இருந்தாலுமே அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணியிருந்தது. அண்டு கடைசியில் வரக்கூடிய அந்த எமோஷனல் டைலாக்ஸும் எமோஷனல் தாட்ஸ் வந்து ரொம்பவே ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அந்தளவுக்கு வந்து ராமராஜனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த வீக்கெண்ட் நீங்கள் ராமராஜருடைய தீவிரமான ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கிடைக்க உங்களுக்கு மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தன்படி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.